ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கண்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்களும் சிறு குழந்தைகளும் அதிக நேரம் லேப்டாப், மொபைல் ஃபோன், டிவி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய கண்களிலிருந்து நீர் வடிகிறது, கண் எரிச்சல், கண் குறைபாடு ஆகிய நோய்கள் ஏற்படுது. இதை சரி செய்ய சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கண்களை கழுவும் முறை. கண்களை எப்படி கழுவுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஐவாஷ் கப் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குது. இந்த கண் கழுவும் குப்பியை வச்சு நம்ம கண்களை ஈஸியாக கழுவலாம். சாதாரண குடிக்கிற தண்ணியை கப்பில் நிறைச்சு நம்ம கண்களை உள்ளே வைத்து 5 முறை மூடி மூடி திறக்கணும். அதே போல் அந்த தண்ணியை கீழே ஊற்றிவிட்டு மறுபடியும் தண்ணி நிறைச்சு நீங்கள் அடுத்த கண்களில் வச்சு கண்களை மூடி மூடி திறக்கணும். இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இது ஒரு முறை. கண் கழுவும் குப்பி இல்லாதவங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பக்கெட் நிறைய தண்ணி நிறைச்சு நம்மளுடைய முகத்தை உள்ளே வைத்து கண்களை மூடி திறக்கலாம். இல்லை என்றால் ஒரு பவுல் நிறைய தண்ணி நிறைச்சு நம்மளுடைய முகத்தை உள்ளே வைத்து 5 முறை கண்களை மூடி திறக்கவும். இவ்வாறு நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும், நம்மளுடைய கண் குளிமையடையும். இன்னொரு சுலபமான முறை, முகம் கழுவுறதுக்கு முன்னாடி கை நிறைய தண்ணி நிறைச்சு நம்மளுடைய கண்களை உள்ளே வைத்து மூடி திறக்கணும். அதே போல் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணி நிறைச்சு அடுத்த கண்களையும் நாம் உள்ளே வைத்து மூடி திறக்கணும். இந்த மாதிரி தினமும் 2 முறை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்முடைய கண்கள் குளுமையடையும், கண் எரிச்சல் நிற்கும். கண்களை தொடர்ந்து கழுவுறதுனால நமக்கு என்ன லாபம்னா நம்மளுடைய கட்டுக்கடங்காத கோபம் குறையும், உடல் உஷ்ணம் குறையும். அதே போல் கண்களுக்கும் லிவருக்கும் பித்தப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. கண்களை தொடர்ந்து கழுவுறதுனால நம்மளுடைய லிவர் சுத்தமாகும், நம்மளுடைய பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கரையும். அதனால் நம்ம கண்களை தினமும் கழுவ வேண்டும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.